கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்க நடைபாதை அமைக்கும் பணி போக்குவரத்து நெரிசலை குறைப்பது குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வேலூர் நகரின் மையம் மற்றும் முக்கிய போக்குவரத்து பகுதியாக கிரீன் சர்க்கிள் உள்ளது. சென்னை, பெங்களூரு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காட்பாடி உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பெரும்பாலான வாகனங்கள் கிரீன் சர்க்கிள் வழியாக தான் வேலூர் நகருக்குள் வருகின்றன. அதே போன்று வேலூர் மாநகர பொதுமக்கள் கலெக்டர் அலுவலகம், போலீஸ் சூப்பிரண்ட் அலுவலகம், சத்துவாச்சாரிக்கு சென்று வருவதற்கும் இந்த பகுதியை தான் அதிகளவு பயன்படுத்துகின்றனர். அதனால் கிரீன் சர்க்கிள் பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மாவட்ட நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்க நடைபாதை, சர்வீஸ் சாலைகள் அகலப்படுத்துதல், மழைநீர் வடிகால்வாய் சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக ₹7,22,00,000 ஒதுக்கப்பட்டு முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனாலும் கிரீன் சர்க்கிள் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை. குறிப்பாக காட்பாடி மற்றும் புதிய பஸ் நிலையத்தில் இருந்து வரும் வாகனங்களால் கிரீன் சர்க்கிள் பகுதியில் அடிக்கடி வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கும்படி வேலூர் மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி உத்தரவிட்டார். அதன் பேரில் வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் கவிதா, நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளர் ஜெயக்குமார், வேலூர் துணை போலீஸ் சூப்பிரண்ட் திருநாவுக்கரசு, வேலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் மாணிக்கம், வடக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் ஆகியோர் நேற்று கிரீன் சர்க்கிள் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் அங்கு நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் சீரமைப்பு பணிகள், சுரங்க நடைபாதை அமையும் இடம், புதிய பஸ் நிலையத்தில் இருந்து வெளியே வரும் வழியில் போக்குவரத்து பயன்பாடு இன்றி உள்ள சாலை ஆகியவற்றை பார்வையிட்டனர். இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், காட்பாடியில் இருந்து வேலூர் மற்றும் சென்னை உள்பட பல்வேறு இடங்களுக்கு தினமும் ஏராளமான வாகனங்கள் கிரீன் சர்க்கிள் வழியாக செல்கின்றன. அதே போன்று வேலூர் புதிய பஸ் நிலையத்தில் இருந்து வரும் பஸ்கள் செல்லியம்மன் கோவில் அருகே காட்பாடி வேலூர் சாலைக்கு வந்தும் கிரீன் சர்க்கிள் வழியாக பிற இடங்களுக்கு செல்கிறது. அதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனை தவிர்க்க பஸ் நிலையத்தில் இருந்து வரும் வாகனங்கள் காட்பாடி வேலூர் சாலைக்கு செல்லாமல் அருகே உள்ள மற்றொரு சாலை வழியாக கிரீன் சர்க்கிளுக்கு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பாக ஆலோசித்து அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும். மேலும் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்க நடைபாதை பணிகள் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொண்டோம் என்றனர்.